அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த வாரம் பிப்ரவரி 16 மற்றும் 17 தேதிகளில் டிஎன்பிஎஸ்சி இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு நடைபெற்றுச்சு. அதற்கான ஆன்சர் கீ 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அஃபிஷியல் ஆன்சர் கீ டென்டேட்டிவாக என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கட் ஆஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையில்லை. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து 1000 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, இதில் வந்து 300 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்குது, இதில் 250 to 300 எடுத்திருக்கவங்களே 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா, 250க்கு கீழே இருக்கிறவங்களே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த 250ன்ற மார்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, எடுக்கலை. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா, கட் ஆஃப் பாயிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கோ அல்லது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையோ போய் என்ன பண்ணுவீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் அவங்க எப்படி சொல்கிறாங்க, எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிறையா பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்களா, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது நார்மலாக நமக்கு தெரியும் இல்லை, கொஸ்டினை பார்த்து இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை நம்ம ரியல் டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குயிஸை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குயிஸில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா, அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் பரீட்சையில் என்ன ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சு இந்த குயிஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணிடும் அப்படின்னா, கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பேப்பரை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணுவீங்க, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணுவீங்களே. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக எண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் குயிஸ் அட்டன் பண்ணுங்கள், இந்த ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் குயிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா, உங்களோட மார்க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் ரைட்டு எத்தனை தப்பு அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ அதில் ஆன்சர் வந்து என்ன வந்துடும், உடனே வந்துடும் உங்களுக்கு. அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இதில் வந்து ரேங்கிங் அதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்களோ அவ்வளோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் ஆஃபை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம் எழுதினா, 1000 பேர் இந்த குயிஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1000 பேரில் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ அப்போ வந்து கட் ஆஃப் வந்து இதுக்கு பக்கத்தில் வரலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இது வந்து என்னது அப்படின்னா, இன்னும் ஒரு நம்ம சயின்ஸ் ரீதியாக பார்க்கல, இது வந்து என்னது அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் குயிஸ் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குயிஸ் மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சனும் அஃபிஷியலாக டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணால் ஒரு 2 to 3 days நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குயிஸை ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்டன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பரிச்சு எழுதினவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த குயிஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க அட்டன் பண்ணி முடித்தோன்னா, நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பார்த்துக்கலாம். ஸோ இந்த குயிஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். ஸோ அப்போ மேக்ஸிமம் இவ்வளோ தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து 240க்கு மேலே அவ்வளோவா யாரும் எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து 240 பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிசைட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்டையும் நீங்கள் கேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க 260ன்னுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரியல் டைமில் நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, www.onlinemania.in அந்த பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் 2019 அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே செக் யுவர் ரேங்க் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இன்ஸ்டன்ட் ரேங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 exam நடந்துச்சு, ஒன்று டிகிரி ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து SSLC ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரெண்டுமே எழுதியிருந்தீங்கன்னா, இந்த குயிஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800 questions இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ SSLC ஸ்டாண்டர்டில் GT GS, அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமில் சைவம் வைணவம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டையுமே என்ன பண்ணணும், தனித்தனியாக அட்டன் பண்ணணும். இதை அட்டன் பண்ணி முடிச்சோன்னா, நீங்கள் எத்தனை கொஸ்டின் ரைட் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அப்போ அது நீங்கள் உங்கள் மார்க் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் மற்றவங்களோட ஒப்பிடையில் நீங்கள் 1000வது இடத்துல இருக்கீங்க அப்படின்றதையும் என்ன பண்ணிக்கலாம்னா, உடனுக்குடனே பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து வேறு யாரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, உங்கள் பேர் மட்டும்தான் என்னவாகும் அப்படின்னா, ரேங்கில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மார்க் தெரிஞ்சிடும், அந்த மாதிரி யாரும் யோசிக்க தேவையில்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரிச்சை முடிஞ்சோன்னா மார்க்கை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க அட்டன் பண்ணால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கலாம். ஸோ அப்படி எதுவுமே தெரியாது, ஏன்னா உங்கள் பேர்லேயே நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால மற்றவங்க உங்கள் மார்க்கை கண்டுபிடிக்க போகிறதில்ல. பொதுவாக போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது எப்பயுமே. ஸோ வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறது என்னது அப்படின்னா, பெட்டர்.
ஸோ அதனால் இந்த குயிஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம கட் ஆஃப் அப்படின்ற விஷயத்தை சயின்டிஃபிக் ரீதியாக நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு புதுமையான முயற்சி தான். ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்வேல 1000 பேர்கிட்ட எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேர்தலில் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் நீங்கள் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ பேருக்கு இதை ஷேர் பண்ணி அட்டன் பண்ண வைக்கிறீங்கன்றதுலேருந்து தான் நமக்கு வந்து ஒரு பாசிபிளான ரிசல்ட்டு கட் ஆஃப் மார்க்கை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.